மன்னார் மாவட்டத்தில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இந்து மக்களின் வணக்க சிலைகள் உடைக்கப்பட்டு வந்ததோடு வணக்க சிலைகள் திருடி செல்லப்பட்டுள்ளன. குறித்த சம்பவங்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து மக்கள் இன ஒற்றுமையை கெடுக்கும் செயற்பாடாக காணப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட மக்களால் தலைமன்னார் பிரதான வீதியிலுள்ள ஏற்கனவே உடைக்கப்பட்ட வணக்க சிலைகள் திருடிச் செல்லப்பட்ட லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன் விசேட மத வழிபாடு இடம்பெற்றது. அதன் பின்னர் குறித்த சம்பவங்களை கண்டித்து மன்னார் லிங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து மாவட்ட செயலகம் வரை அமைதியான முறையில் கவனயீர்ப்பு பேரணி நடத்தப்பட்டது. இதன்போது குறித்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். மத வழிபாடு முடிவடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் கவனயீர்ப்பு பேரணிக்கு அனுமதி மறுத்தனர். போலீசாரின் தடையினையும் மீறி அமைதியான முறையில் மன்னார் மாவட்ட செயலகம் நோக்கி மக்கள் பேரணியாக சென்றனர். அதேவேளை இந்து மகாசபையின் பிரதிநிதிகள் மாவட்ட செயலகத்தில் மகஜர் ஒன்றை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்ததோடு குறித்த சம்பவங்களுக்கு துரித கதியில் தீர்வை பெற்றுத் தருமாறும் கோரிக்கை விடுத்தனர். அதேவேளை இவ்வாறான செயற்பாடுகள் மன்னார் மாவட்ட இந்து மக்களை ஓரங்கட்டும் செயற்பாடாக தாம் கருதுவதாகவும் இதுகுறித்து வன்மையாக கண்டிப்பதாகவும் அறநெறி பாடசாலை இந்து மன்ற தலைவர் சர்மகுமார குருக்கள் தெரிவித்தார். இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வடமாகாண ஆளுநர், சிறைச்சாலைகள் மற்றும் இந்து சமய கலாச்சார அமைச்சர் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஆகியோருக்கு மகஜர் பிரதிகளை அனுப்ப தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சைவ ஆலயங்கள் தெய்வ சிலைகள் உடைக்கப்படுவதும் களவாடப்படுவதும் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன. முன்னைய காலங்களில் பெரிய கோயில்கள் உடைக்கப்பட்டு தெய்வ விக்கிரகங்கள் பிரட்டப்படுவதும் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சிறிய கோயில்கள் தாக்கப்பட்டு தெய்வ சிலைகள் உடைக்கப்படுவதும் களவாடப்படுவதும் இந்து மக்களுடைய மனங்களை மிகவும் வேதனைப்படுத்துகின்ற செயலாக இருக்கின்றது. அவர்களுடைய ஆன்மீக வழிபாட்டு உரிமைகளை உணர்வுகளை சிதைத்து மன்னார் மாவட்டத்தில் இந்து மக்களை ஊரம் கட்டும் செயல்பாடாகவே நாம் கருதுகின்றோம். இவ்வாறான செயல்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதோடு இனிவரும் காலங்களில் இவ்வாறான மனிதநேயத்திற்கு முரணான மிளேச்சத்தனமான சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் மக்கள் சுதந்திரமான முறையில் ஆன்மீக இறை வழிபாட்டை நடத்த எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கௌரவ ஆளுநர் வடமாகாணம், கௌரவ அமைச்சர் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு இந்து சமய கலாச்சார அமைச்சர், கௌரவ முதலமைச்சர் விக்னேஸ்வரன், வடமாகாண சபை ஆகியோருக்கு இதன் பிரதிகளை அனுப்ப இருக்கின்றோம்.